Good morning student. Today we are going to see on beautiful supplementary the woman on platform 8. Now we can go to the section number 2. Let's see the glossary. Imposing means grand and impressive in appearance. Embarrassed means felt awkward, self-conscious or ashamed. Nuisance means causing inconvenience or annoyance. Staggered means walked or moved unsteadily as if about to fall. Walking means move rapidly to and fro. Resentfully means feeling or expressing bitterness or indignation at having been treated unfairly. Grinning means smiling broadly. Squatting means crouch or sit with one knees bent and one heels close to or touching the back of one thighs. Hustling means push roughly, jostle. Shrieked means utter a high pitched piercing sound. Mowed means moved slowly into the crowd station. Patronizing means treat in a way that is apparently kind. Obviously means in a way that is easily perceived or understood clearly. Jolted means moved with sudden jerk. Let's see the story. Hello Arun, he called. The train coming in late as usual. Did you know we have a new headmaster this year? Satish vandu Aruna paathu kekran. Hello Arun, the train coming in late as usual. Inna train vandu as usual vandu late a dhaan varudhu. Did you know we have a new headmaster this year? Indha varsham vandu new headmaster vandu vandirukanga unakku theriyuma appdinu vandu Arun vandu kekran. We shook hands and then he turned to his mother and said, this is Arun mother, he is one of my friends and the best bowler in that class. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் வந்து கை குலுக்கிக்கிறாங்க. அண்ட் தென் ஹி டேர்ன் டு ஹிஸ் மதர் அண்ட் செட் திஸ் இஸ் அருண். அதுக்கப்புறம் சதீஷ் வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து போய் வந்து இவன் தான் வந்து அருண் அப்படின்னு வந்து சொல்றான். ஹி இஸ் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ், இவன் தான் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ்ல வந்து இவனும் ஒருத்தவன். அண்ட் த பெஸ்ட் பவுலர் இந்த கிளாஸ், இவன் தான் வந்து கிளாஸ்லயே வந்து பெஸ்ட் பவுலர், அதாவது பெஸ்ட்னா வந்து மிகச்சிறந்த பவுலர், பந்து வீச்சாளர் அப்படின்னு வந்து சொல்றான். I am glad to know that, said his mother, a large imposing woman who wore spectacles. She looked at the woman who led my hand and said, and I suppose you are Arun mother. சதீஷோட அம்மா வந்து கம்பீரமான தோற்றத்தோட வந்து ஸ்பெக்டக்கிள்ஸ்னா வந்து கண்ணாடி, கம்பீரமான தோற்றத்தோட வந்து கண்ணாடி அணிஞ்சிருக்காங்க. ஐ எம் கிளாட் டு நோ தட், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சி லுக்ட் அட் த உமன் ஹூ லெட் மை ஹேண்ட் அண்ட் செட் அண்ட் ஐ சப்போஸ் யூ ஆர் அருண் மதர், என்னோட கையை பிடிச்சிருந்த அந்த உமனை பார்த்து வந்து நீங்க தான் வந்து அருணோட மதர் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஐ ஓபன் மை மவுத் டு make some explanation but before I could say anything the woman replied, yes I am Arun mother. I opened my mouth to make some explanation. அப்படி கேட்டோன்னே வந்து நான் வந்து எக்ஸ்பிளனேஷன்னா வந்து விளக்கம், நான் விளக்க சொல்றதுக்காக வந்து வாயை திறந்தேன். பட் பிஃபோர் ஐ குட் சே எனி திங் த உமன் ரிப்ளைடு, நான் சொல்றதுக்கு முன்னாடியே வந்து எஸ் ஐ எம் அருண் மதர், நான் தான் வந்து அருணோட அம்மா அப்படின்னு வந்து அவங்க சொல்லிடுறாங்க. ஐ வாஸ் அனபிள் டு ஸ்பீக் அபவுட், ஐ லுக்டு குயிக்லி அப் அட் த உமன் பட் ஷி டிட் நாட் அப்பியர் டு பி அட் ஆல் எம்பரஸ்ட் அண்ட் வாஸ் மெயிலிங் அட் சதீஷ் மதர். அடுத்து என்னாடி வந்து ஒரு வார்த்தை கூட பேச முடியல. ஐ லுக்டு குயிக்லி அப் அட் த உமன், நான் வந்து அந்த உமனை வந்து அண்ணாந்து பார்த்தேன். பட் ஷி டிட் நாட் அப்பியர் டு பி அட் ஆல் எம்பரஸ்ட் அண்ட் வாஸ் மெயிலிங் அட் சதீஷ் மதர். ஆனால் அவங்க வந்து கொஞ்சம் கூட வந்து சங்கடப்பட்ட மாதிரி வந்து தெரியல. அவங்க வந்து சதீஷோட மதரை பார்த்து வந்து ஸ்மைல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சதீஷ் மதர் செட், இது சர்ச் ஏ நியூசன்ஸ் ஹேவிங் டு வெயிட் ஃபார் த ட்ரெயின் ரைட் இன் த மிடில் ஆஃப் த நைட் பட் ஒன் கேன்ட் லெட் த சைல்டு வெயிட் ஹேர் அலோன் எனி திங் ஹேண்ட் கேப்பன் டு எ பாய் அட் எ பிக் ஸ்டேஷன் லைக் திஸ். தேர் ஆர் சோ மெனி சஸ்பீசியஸ் கேரக்டர்ஸ் ஹேங்கிங் அபவுட் தீஸ் டேஸ், ஒன் ஹேஸ் டு பி வெரி கேர்ஃபுல் ஆஃப் ஸ்ட்ரேஞ்சர்ஸ்.
Sati's mother said it was a nuisance having to wait for the train ride in the middle of the night. இப்படி வந்து middle of the night ல வந்து நடுராத்திரியில வந்து ட்ரெயினுக்காக வந்து வெயிட் பண்றது வந்து பெரிய நியூசன்ஸ் மிக பெரிய வந்து தொந்தரவுதான். பட் ஒன் கேன் லெட் த சைல்டு வெயிட் ஹர் அலோன். ஆனா வந்து இந்த சைல்டு இந்த பையனை வந்து ட்ரெயினுக்காக வந்து இங்க தனியா வந்து வெயிட் பண்ண வைக்க முடியாது. எனிதிங் ஹேட் ஹேப்பன் டு எ பாய் அட் எ பிக் ஸ்டேஷன் லைக் திஸ். இவ்வளவு பெரிய அந்த பிக் ஸ்டேஷன் பெரிய ரயில்வே நிலையத்துல வந்து ஒரு பையனை வந்து தனியா விட்டுட்டு போனா வந்து எது வேணா வந்து நடக்கலாம். தேர் ஆர் சோ மெனி சஸ்பீசியஸ் கேரக்டர்ஸ் ஹேங்கிங் அபவுட். இங்க வந்து அந்த சஸ்பீசியஸ் அதாவது சந்தேகப்படக்கூடிய வந்து நிறைய பேர் வந்து இங்க வந்து சுத்தி திரியறாங்க. தீஸ் டேஸ் ஒன் ஹாஸ் டு பி வெரி கேர்ஃபுல் ஆஃப் ஸ்ட்ரேஞ்சர்ஸ். இப்பதான் வந்து நம்ம வந்து ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அதாவது வந்து முன்பின் தெரியாதவங்கள்ட்ட வந்து நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அருண் கேன் டிராவல் டு அலோன் டோத் செட் த உமன் பிசைட் மீ அண்ட் சம் ஹவ் ஐ ஃபெல்ட் கிரேட்ஃபுல் டு ஹர் ஃபார் சேயிங் தட் ஐ ஹேட் ஆல்ரெடி ஃபர்கிவன் ஹர் ஃபார் lying and besides I had taken an instinctive dislike to Sati's mother. Arun can travel alone though said the woman beside me and somehow I felt grateful to her for saying that. அதாவது அருணால வந்து தனியா வந்து டிராவல் பண்ண முடியும் அப்படின்னு வந்து பக்கத்துல இருக்க உமன் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் somehow I felt grateful to her for saying that. அவங்க இப்படி சொன்னதுக்காக வந்து நான் உங்களுக்கு வந்து நன்றியோட இருந்தேன். ஐ ஹேட் ஆல்ரெடி forgiven her for lying. And besides, I had taken an instinctive dislike to Sati's mother. Sati's mother. அவங்க வந்து இப்படி சொன்னதுக்காக வந்து நான் ஏற்கனவே வந்து அவங்களை வந்து நான் வந்து மன்னிச்சிருக்கேன். அவங்க பொய் சொன்னதுக்காக வந்து நான் ஏற்கனவே வந்து அவங்களை மன்னிச்சிருக்கேன். அவங்க என்ன பொய் சொன்னாங்கன்னா வந்து அவங்க என்னோட அம்மா அப்படின்னு வந்து பொய் சொல்லியிருக்காங்க. அதுக்காக வந்து நான் அவங்களை வந்து மன்னிச்சிருக்கேன். ஐ ஹேட் டேக்கன் அண்ட் இன்சென்டிவ் டிஸ்லைக் டு சதீஸ் மதர். சதீஸோட மதர் மேல வந்து எனக்கு வந்து வெறுப்பு தான் ஏற்படுச்சு. அவங்களை வந்து எனக்கு இயல்பாவே வந்து அவங்களை வந்து பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லியிருக்கான். வெல் பி வெரி கேர்ஃபுல் அருண் செட் சதீஸ் மதர் லுக்கிங் ஸ்டர்ன்லி அட் மீ Throw her spectacles. Be very careful when your mother is not with you and never talk to strangers. உடனே வந்து சதீஸ் அம்மா வந்து வெல் பி வெரி கேர்ஃபுல் அருண் அருண்கிட்ட சொல்றாங்க வந்து நீ ரொம்ப வந்து கேர்ஃபுல்லா இரு கவனமா இரு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் சதீஸ் மதர் லுக்கிங் ஸ்டர்ன்லி அட் மீ த்ரோ ஹர் ஸ்பெக்டக்கல்ஸ். சதீஸோட மதர் வந்து அவங்களோட அந்த ஸ்பெக்டக்கல்ஸ் வழி அந்த கண்ணாடி வழியே வந்து ரொம்ப வந்து ஸ்டர்ன்லி ஸ்டர்ன்லி மீன்ஸ் வந்து சீரியஸ்லி அப்படியே வந்து கடுமையா சீரியஸா வந்து அவங்கள வந்து வெறிச்சு பாக்குறாங்க. பி வெரி கேர்ஃபுல் வென் யுவர் மதர் இஸ் நாட் வித் யூ அண்ட் நவர் டாக் டு ஸ்ட்ரேஞ்சர்ஸ். உன்னோட அம்மா பக்கத்துல இல்லாத போது வந்து நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அண்ட் நவர் டாக் டு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அதாவது வந்து ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அதாவது முன்பின் தெரியாதவங்கிட்ட வந்து நீ பேசாத அப்படின்னு சொல்றாங்க. ஐ லுக்ட் ஃப்ரம் சதீஸ் மதர் டு த உமன் ஹூ ஹேட் கிவன் மீ டீ அண்ட் ஸ்வீட்ஸ் அண்ட் தென் பேக் அட் சதீஸ் மதர். சதீஸோட மதர் மேல இருந்த அந்த பார்வையை விலக்கி வந்து எனக்கு அந்த டீ ஸ்வீட்ஸ் இதெல்லாம் வந்து கொடுத்த அந்த உமனை வந்து வந்து நான் பார்த்தேன். திரும்பவும் வந்து சதீஸோட அம்மா அம்மாவை வந்து திரும்பவும் பார்த்தேன். ஐ லைக் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஐ சைடு. எனக்கு வந்து புதுசா வந்தவங்க ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அதாவது புதுசா வந்தவங்களை எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வந்து நான் சொன்னேன். சதீஸ் மதர் டெஃபினெட்லி ஸ்டாகர்ட் எ லிட்டில் ஆஸ் ஆப்வியஸ்லி சி வாஸ் நாட் யூஸ்டு டு பீயிங் கான்ட்ரடிக்டட் பை ஸ்மால் பாய்ஸ் தேர் யூ ஆர் யூ சீ இஃப் யூ டோன்ட் வாட்ச் ஓவர் தம் ஆல் த டைம் they will walk straight into trouble. Always listen to what your mother tells you, she said, wagging a fat little finger at me. And never talk to strangers. Sati's mother definitely staggered a little as obviously she was not used to being contacted by small boys. Sati's amma vandu avangalukku vandu கொஞ்சம் வந்து தடுமாற்றம் ஏற்பட்டுச்சு. ஏன்னா வந்து நான் அவங்களை ஏற்கனவே வந்து அவங்கள வந்து நான் வந்து எதிர்த்து பேசியிருக்கேன். ஆனால் வந்து இதுவரைக்கும் வந்து ஒரு சின்ன பசங்க கூட வந்து அவங்கள வந்து எதிர்த்து பேசினது கிடையாது. தேர் யூ ஆர் யூ சி அப்படியா இஃப் யூ டோன்ட் வாட்ச் ஓவர் தம் ஆல் த டைம் தே வில் வாக் ஸ்ட்ரைட் இன் டு ட்ரபுள். என்னோட பக்கத்தில் இருந்த அந்த உமனை வந்து என்னோட அம்மா அப்படின்னு நினச்சிக்கிட்டு வந்து அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து இவங்களை வந்து கண்காணிப்போட வந்து நடத்தணும் இல்லைன்னா வந்து அவங்க வந்து ஏதாவது ட்ரபுள் சிக்கலில் வந்து மாட்டிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்வேஸ் லிசன் டு வாட் யுவர் மதர் டெல்ஸ் யூ சி செட் வாக்கிங் எ ஃபேட் லிட்டில் ஃபிங்கர் அட் மீ. உன்னோட அம்மா வந்து எப்பயுமே உன்னோட அம்மா சொல்கிறத வந்து நீ கேட்கணும்.
கேக்கணும் அப்படினு வந்து தன்னோட லிட்டில் ஸ்பிங்கர் சுண்டு விரல வந்து ஆடிட்டே என்ன பாதி வந்து என்ன பார்த்து சொல்றாங்க ஐ நெவர் நெவர் டு டாக் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஒருபோது வந்து நீ ஸ்ட்ரேஞ்சர்ஸ்ட முன் பின் தெரியாதவங்க கிட்ட வந்து பேசாத அப்படினு சொல்றாங்க ஐ கிளட் ரிசர்ட்ஃபுல்லி அட் ஹர் அண்ட் மூட் க்ளோசர் டு தி வுமன் ஹூ ஹட் பிரீ ஃப்ரெண்டட் மீ சதீஸ் வாஸ் ஸ்டாண்டிங் பிஹைண்ட் ஹிஸ் மதர் grinning at me and delighting in my clash with his mother apparently he was on my side i glared resentfully at her and moved closer to the woman who had befriended me na vandu avangala vandu na verpoda vandu kovama vandu paatha and moved closer to the woman who had befriended me avu ennoda andha natpu konda vandu महिचिय इतवरिया उल्लाटिचा हियर इट played over the rails அதாவது எஞ்சில் விசில் வந்து அப்படியே சத்தமா வந்து அலறிட்டு வந்து வருது ட்ரெயினோட அந்த ஃப்ரண்ட் லைட் இருக்குல அதாவது அந்த முன் விளக்கு அது வந்து அந்த ரயில்வே ட்ராக் மேல வந்து அப்படியே மாறி மாறி வந்து விழுது ஹியர் இட் கம்ஸ் அவுட்டர் சதீஸ் இதா வந்துருச்சு அப்படினு வந்து சதீஸ் வந்து சத்தம் போறான் the train moved slowly into the station the engine hissing and sending out way of steam as it came to a stop sadhi jumped on the footboard of a lighted compartment and shouted come on arun this is one empty and i picked up my suitcase and made a dash for the open door the train moved slowly into the station the engine hissing and sending out of way of steams வந்து சவுண்டோட வந்து அலையலையா வந்து நீராவியை வந்து வெளியே விடுது as it came to stop yeah அப்படி அந்த ட்ரெயின் வந்து அப்படியே வந்து மெதுவா வந்து அந்த ஸ்டேஷனுக்குள்ளார உள்ளார நுழையுது அந்த அது வந்து நின்டோனா வந்து சதீஸ் வந்து என்ன செய்றானா வந்து அந்த லைட்டட் கம்பார்ட்மென்ட் அதாவது விளக்கு எரிஞ்சிட்டு இருக்க அந்த கம்பார்ட்மென்ட்டோட அந்த படிக்கட்டல வந்து தாவி ஏறிட்டு வந்து சத்தம் போறான் கம் ஆன் அருண் திஸ் இஸ் 1 எம்டி அண்ட் ஐ பிக்ட் அப் மை சூட்கேஸ் அண்ட் மேட் எ டாஷ் ஃபார் தி ஓபன் ஃப்ளோர் கம் ஆன் அருண் இங்க வா திஸ் இஸ் 1 எம்டி வந்து காலியா இருக்கு அண்ட் ஐ பிக்ட் அப் மை சூட்கேஸ் அண்ட் மேட் எ டாஷ் ஃபார் தி ஓபன் ஃப்ளோர் அவன் தன்னோட சூட்கேஸை எடுத்துக்கிட்டு வந்து ஓபன் ஃப்ளோர் அந்த திறந்திருந்த கதவை நோக்கி வந்து வேகமா ஓடுறான் we placed ourselves at the open windows and the two women stood outside of the platform talking up to us Adi's mother did most of the talking we placed ourselves at the open windows அதாவது வந்து நாங்க அந்த திறந்திருந்த ஜன்னல் பக்கமா வந்து ரெண்டு பேரும் வந்து உட்கார்ந்தோம் and the two women stood outside on the platform அந்த ரெண்டு உமனும் வந்து என்ன செய்றாங்கன்னா அந்த பிளாட்ஃபார்ம்ல ட்ரெயினுக்கு வெளியில அந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து நின்னுட்டே எங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க டாக்கிங் டு அப் டு அஸ் சதீஸ் மதர் டிட் மோஸ்ட் ஆஃப் த டாக்கிங் இந்த ரெண்டு உமன்ல வந்து அதிகம் பேசினது வந்து யாருன்னா சதீஸோட அம்மா தான் நோ டோன்ட் ஜம்ப் ஆன் அண்ட் ஆஃப் மூவிங் ட்ரெயின்ஸ் ஆஸ் யூ டிட் ஜஸ்ட் நவ் சீ செட் அண்ட் டோன்ட் ஸ்டிக் யுவர் ஹெட்ஸ் அவுட் ஆஃப் த விண்டோஸ் அண்ட் டோன்ட் ஈட் எனி ரபிஷ் ஆன் த வே she allowed me to share the benefit of her advice as he probably didn't think my mother a very capable person she handed Sadis a bag of fruit a cricket bat and a bag big box of chocolate and told him to share the food with me then she stood back from the window to watch how my mother behaved no don't jump on and off moving trains as you did just now she said sadhisoda mother vandu enna advice pandranga vandu ipa nee senja maari vandu train move aagitt irukkumbodhu nagandigitt irukkumbodhu vandu indha maari vandu taavi kudikada chennaduk velila vandu thalaiya vandu neetada and don't eat any rubbish on the way pora valila vandu edhayum vandu vaangi saapidada
அவங்களோட அட்வைஸ்ல வந்து நானும் வந்து கலந்துக்கணும் அத வந்து எல்லார்ட்டையும் ஷேர் பண்ணனும் அப்படி வந்து நினைக்கறாங்க See, allowed me to share the benefit of her advice. He probably didn't think my mother a very capable person. என்னோட மதர் வந்து ரொம்ப வெரி கேபபிள் பர்சன் ஒரு திறமசாலி அப்படின்றத வந்து அவங்க நினைச்சு பார்க்கவே வந்து இல்ல சி ஹேண்டட் சதீஷ் எ பேக் ஆஃப் ஃப்ரூட் எ கிரிக்கெட் பேட் அண்ட் எ பிக் பாக்ஸ் ஆஃப் சாக்லேட் அண்ட் டோல் ஹிம் டு ஷேர் த ஃபுட் வித் மீ அவங்க வந்து சதீஷ் கிட்ட வந்து பேக் ஆஃப் ஃப்ரூட் ஒரு பலப்பை கிரிக்கெட் பேட் அப்புறம் வந்து பிக் பாக்ஸ் ஆஃப் சாக்லேட் பெரிய சாக்லேட் பாக்ஸ் இதெல்லாம் வந்து வாங்கி கொடுக்குறாங்க அண்ட் டோல்ட் ஹிம் டு ஷேர் த ஃபுட் வித் மீ இந்த ஃபுட்டை வந்து என்னோட வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து அவங்க நினைக்கிறாங்க தென் ஷி ஷூட் பேக் ஃப்ரம் த விண்டோ டு வாட்ச் ஹவு மை மதர் பிஹேவ்ட் விண்டோக்கு பக்கத்தில் வந்து தள்ளி நின்றுக்கிட்டு வந்து என்னோட அம்மா வந்து எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்றத வந்து அவங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க ஐ வாஸ் மாட்டிங் அண்டர் த பேட்ரோனிசிங் டோன் ஆஃப் சதீஷ் மதர் ஹூ ஆப்வியஸ்லி தாட் மைன் எ வெரி புவர் ஃபேமிலி அண்ட் ஐ டிட் நாட் இன்டென்ட் கிவிங் த அதர் உமன் அவே ஐ லெட் ஹர் டேக் மை ஹேண்ட் இன் ஹர்ஸ் பட் ஐ குட் திங்க் ஆஃப் Nothing to say. I was conscious of Sadi's mother staring at us with hot, beady eyes and I found myself hating her with a firm, unreasoning hate. The curd walked up the platform, blowing his whistle for the train to leave. I looked straight into the eyes of the woman who held my hand and she smiled in a gentle, understanding way. I leaned out of the window then and put my lips to her cheek and kissed her. I was mocking under the patronizing tone of Sadi's mother who obviously thought mine a very poor family. சதீஷோட அம்மா வந்து அக்கறையா வந்து பேசுற மாதிரி அவங்களோட அந்த போலியான அந்த குரலை கேட்டதும் வந்து எனக்கு அளவு கடந்த வந்து அந்த ஃபீலிங்ஸ் வந்து அந்த உணர்வு வந்து ஏற்படுச்சு அவங்க வந்து என்னோட அம்மா வந்து ரொம்ப ரொம்ப ஏழை அப்படின்னு வந்து நினைச்சாங்க அண்ட் டிட் ஐ நாட் இன்டென்ட் கிவிங் த அதர் உமன் ஆனா வந்து அந்த உமனை வந்து அந்த பெண்ணை வந்து அவங்கள்ட்ட வந்து நான் வந்து விட்டு கொடுக்க விரும்பல ஐ லெட் ஹர் டேக் மை ஹேண்ட் இன் ஹர்ஸ் பட் ஐ குட் திங் ஆஃப் நத்திங் டு சே அவங்க வந்து தன்னோட கைக்குள்ளார வந்து என்னோட கையை வந்து பிடிச்சிருந்தாங்க பிடிச்சிருக்கிற வந்து நான் வந்து அலோ பண்ணேன் பட் ஐ குட் திங் ஆஃப் நத்திங் டு சே ஆனால் வந்து எனக்கு சொல்றதுக்கு வந்து எதுவும் இல்லை ஐ வாஸ் கான்சியஸ் ஆஃப் சதீஷ் மதர் ஸ்டாரிங் அட் அஸ் வித் ஹாட் பெடி ஐஸ் அண்ட் ஐ ஃபவுண்ட் மை செல்ஃப் ஹேட்டிங் ஹர் வித் எ ஃபார்ம் அண்ட் ரீசனிங் ஹேட் சதீஷோட மதர் வந்து எங்கள் ரெண்டு பேர்த்தையும் வந்து வெறிச்சு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அவங்களோட அந்த ஹார்டான அதாவது வந்து இரக்கமற்ற வந்து இரக்கம் இல்லாத வந்து அந்த பெடி ஐஸ் பெடி மீன்ஸ் வந்து பிரைட் அந்த பல பலப்பான கண்கள்னால வந்து எங்களை வந்து வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க நான் காரணமே இல்லாமல் அவங்க மேலே வந்து எனக்கு வந்து வெறுப்பு ஏற்பட்டுச்சு நம்ம வந்து காரணமே இல்லாமல் வந்து அவங்களை வந்து வெறுத்துக்கிட்டு இருக்கதை வந்து நான் வந்து ஃபீல் பண்ணேன் த கேர்ட் வாக்ட் ஆஃப் த பிளாட்ஃபார்ம் ப்ளோயிங் இஸ் விசில் ஃபார் த ட்ரெயின் டு லீவ் அதாவது வந்து கேர்டு அந்த ட்ரெயினோட வந்து காவலர் வந்து இந்த பிளாட்ஃபார்மில் வந்து நடந்து வராரு ப்ளோயிங் இஸ் விசில் ஃபார் த ட்ரெயின் டு லீவ் அதாவது அந்த ட்ரெயின் கிளம்புறதுக்காக வந்து விசில் ஊதுறாரு ஐ லுக் டு ஸ்ட்ரைட் இன் டு த ஐஸ் ஆஃப் த உமன் ஹூ ஹெல்ட் மை ஹேண்ட் அண்ட் சி ஸ்மெயில் இன் எ ஜென்டில் அண்டர்ஸ்டாண்டிங் வே என்னோட கையை பிடிச்சிருந்த அந்த உமனை வந்து நான் நேருக்கு நேரு வந்து பார்த்தேன் அண்ட் ஷி ஸ்மைல் இன் எ ஜென்டில் அண்டர்ஸ்டாண்டிங் வே அவங்க வந்து என்னை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி வந்து என்னை பார்த்து வந்து அப்படியே வந்து மென்மையாக வந்து என்னை பார்த்து வந்து ஸ்மைல் பண்ணாங்க ஐ லீன்ட் அவுட் ஆஃப் த விண்டோ தென் அண்ட் புட் மை லிப்ஸ் டு ஹர் சீக் அண்டு கிஸ்டு ஹேர் நான் வந்து அந்த விண்டோவில் வந்து அந்த சேனல் பக்கம் வந்து சாஞ்சிக்கிட்டு என்னோட லிப்ஸை வந்து அவங்களோட சீக் மேலே சீக்னா வந்து கண்ணை அவங்க கண்ணை மேலே வச்சு நான் கிஸ் பண்ணேன் த கேரேஜ் ஓல்டட் ஃபார்வர்ட் அண்ட் ஷீ ட்ரா ஹேர் ஹேண்ட் அவே எங்களோட ட்ரெயின் வந்து அப்படியே குலுங்கிக்கிட்டே வந்து முன்னோக்கி போகுது அண்ட் ஷீ ட்ரா ஹேர் ஹேண்ட் அவே அது வந்து நகர ஆரம்பித்தோன்னா வந்து அந்த உமன் வந்து தன்னோட கையை வந்து இழுத்துக்கிறாங்க குட் பை மதர் said Sadis as the train began to move slowly out of the station Sadis and his mother waved to each other and the train vandu apdi meduva vandu and the station vittu nagara aarambikida appa Sadis enna seirana vandu தன்னோட அம்மாட்ட வந்து பாய் பாய் வந்து சொல்கிறான் சதீஷ் அண்ட் ஹீஸ் மதர் வேடு டு ஈச் அதர் சதீஷும் அவங்க அம்மாவும் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க வந்து கையசிச்சுக்கிறாங்க அதாவது பாய் பாய் சொல்லிக்கிறாங்க குட் பாய் ஐ செட் டு த அதர் உமன் குட் பாய் மதர் குட் பாய் குட் பாய்ன்னு வந்து அந்த அந்த பெண்கிட்ட வந்து அந்த உமன்கிட்ட வந்து பாய் பாய் சொல்கிறான்
and didn't wave or shout, but sat still in front of the window, gazing at the woman on the platform. Sati's mother was talking to her, but she did not appear to be listening. She was looking at me. As the train took me away, she stood there on the busy platform, a pale, sweet woman in white. And I watched her until she was lost in the milling crowd. I didn't wave or shout, but sat still in front of the window, gazing at the woman on the platform. அப்படி சொல்லும் போது வந்து நான் வந்து கையசைக்கவோ சத்தம் போடவோ எதுவுமே வந்து செய்யாம அந்த உமனே வந்து நான் வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன். Sati's mother was talking to her, but she didn't appear to be listening. Sati's mother வந்து அவங்கள்ட்ட வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க, but she didn't appear to be listening. ஆனா வந்து அவங்க சொல்றது வந்து அவங்க லிசன் பண்ண மாதிரி வந்து தெரியல. She was looking at me as the train took me away. அந்த ட்ரெயின் நகர்ந்துகிட்டு இருக்கும்போது வந்து அவங்க என்னையே வந்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. She stood there on my busy platform. அந்த பிஸியான பிளாட்ஃபார்ம்ல வந்து அவங்க நின்றுகிட்டு இருந்தாங்க. A pale sweet woman in white, and I watched her until she was lost in the milling crowd. அவங்க வந்து ஒயிட் கலர் சாரி கட்டியிருந்தாங்க. அவங்களோட ஃபேஸ் எப்படி இருந்துச்சுன்னா வந்து அப்படியே பேல் கலர்ல வந்து இருந்துச்சு. ஆனாலும் வந்து அவங்க வந்து ரொம்ப ஸ்வீட்டான வந்து ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டான வந்து உமன் அவங்க தான். அண்ட் ஐ வாட்ச்டு ஹேர் அண்டில் சி வாஸ் லாஸ்ட் இன் த பில்டிங் க்ரௌடு. அங்கே இருக்கக்கூடிய கூட்டத்தில் வந்து ட்ரெயின் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும் போது வந்து அந்த கூட்டத்தில் வந்து அவங்களோட உருவம் மறைகிற வரையும் வந்து நான் அவங்களே வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஷால் வி கோ டு தி புக் பேக் எக்ஸசைசஸ் நவ். சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். நம்பர் ஒன், சதீஷ் மதர் ஹேண்டட் டு ஹர் சன். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, பிக் பாக்ஸ் ஆஃப் சாக்லேட். நம்பர் டூ, த ட்ரெயின் வுட் கம் அட் டேஸ். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, 12 o'clock. நம்பர் த்ரீ, த ஸ்ட்ரேஞ்ச் லேடி ஹவ் டேஸ் டு அருண். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, டீ அண்ட் சமோசாஸ். நம்பர் ஃபோர், அருண் வாஸ் சிட்டிங் ஆன் பிளாட்ஃபார்ம் டேஷ். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, நம்பர் எயிட். நம்பர் ஃபைவ், சதீஷ் அண்ட் அருண் வர் டேஸ் இயர்ஸ் ஓல்டு பாய்ஸ். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, 12. நெக்ஸ்ட் வந்து மேட்ச் த ஃபாலோயிங். நம்பர் ஒன், உமன் இன் ஒயிட். ஆன்சர் வந்து ட்ரெஸ்ட் சிம்ப்ளி. நம்பர் டூ, ட்ரெயின். ஆன்சர் வேவ்ஸ் ஆஃப் ஸ்ட்ரீம். நம்பர் த்ரீ, பவுலர். ஆன்சர் அருண். நம்பர் ஃபோர், சதீஷ். ஆன்சர் எ பாய் ஆஃப் சேம் ஏஜ். நம்பர் ஃபைவ், ஸ்பெக்டக்கிள்ஸ். ஆன்சர் மதர் ஆஃப் சதீஷ். நெக்ஸ்ட், ஐடென்டிஃபை த கேரக்டர். நம்பர் ஒன், ஐ ஆம் கிளாட் டு நோ தட் ஹூ செட் திஸ் வேர்ட், மதர் ஆஃப் சதீஷ். நம்பர் டூ, ஆர் யூ ஆல் அலோன் மை சன், ஹூ செட் திஸ் வேர்ட், எ உமன் இன் ஒயிட். நம்பர் த்ரீ, எஸ் ஐ ஆம் கோயிங் டு ஸ்கூல், ஹூ செட் திஸ் வேர்ட், அருண். நம்பர் ஃபோர், He is one of my friends. Who said this word? Sadish. Number 5. Goodbye, mother. Who said this word? Sadish. Next, answer the following question. Number 1. Where was Arun sitting? Answer. Arun was sitting on platform number 8 at Ambala railway station. Number 2. What was the expected time of train arrival? ஆன்சர் வந்து த ட்ரெயின் வாஸ் எக்ஸ்பெக்டட் டு அரைவ் அட் 12 o'clock. நம்பர் த்ரீ, வாட் வர் த சைட்ஸ் அருண் ஹேட் சீன் ஆன் த பிளாட்ஃபார்ம்? ஆன்சர், எ நம்பர் ஆஃப் ட்ரெயின்ஸ் கேம் அண்ட் வென், பேசஞ்சர்ஸ் வேர் ஹீவிங் அண்ட் ஷவுட்டிங், தே வேர் அஜிடேட்டட், வென் த கேரேஜ் டோர்ஸ் ஓபன், பீப்புள் ஸ்வெப் டவுன் ஆன் த டிக்கெட் கலெக்டர் அட் த கேட். நம்பர் ஃபோர், வாட் இட் த வெண்டர்ஸ் செல்? ஆன்சர் வந்து த வெண்டர்ஸ் ஷோல்ட் கர்ட்ஸ், லெமன், ஸ்வீட் மீட் அண்ட் நியூஸ் பேப்பர்ஸ். நம்பர் ஃபைவ், ஹவு டிட் த உமன் அப்பியர்? ஆன்சர், த உமன் ஹேட் எ பேல் ஃபேஸ் வித் டார்க் ரேங்க் ஐஸ், ஷி வோர் நோ ஜுவல்ஸ், ஷி வாஸ் ட்ரெஸ்ட் இன் எ ஒயிட் சாரி. நம்பர் சிக்ஸ், வேர் வாஸ் அருண் ட்ராவலிங் டு? Answer, Arun was traveling to his school. Number 7, what did the woman buy for him? Answer, the woman bought
tea, samosas and jalebis for him. Number 8. What was the advice of Sati's mother? The mother of Sati's advised Arun not to talk to strangers. Number 9. What were Arun's last words? Answer, goodbye, goodbye, mother, were Arun's last words. Number 10. What was the reaction of the woman at the end? Answer, the woman smiled in a gentle, understanding way. The pale, sweet woman in white stood on the platform and looked at Arun as the train moved by. Okay, fine, that's all.